விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரியின் நண்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம டார்கெட்டாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதும் தாங்க மிளகு கொடியை பற்றி பார்க்க போகிறது இல்லைங்க மிளகு செடி மிளகு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ மிளகு கொடி அப்படின்றத உரம் கட்டிடலாம் மிளகு செடி ஸோ மிளகு செடினா என்ன உண்மையில மிளகு செடி இருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து நம்ம ஒரு பேசிக்கான விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப டெப்த்தாலாம் போவேணா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு கொடி ரகம் தான் ஆனால் மிளகு செடி மிளகு செடின்னு இப்போ எல்லோரும் நிறையா பேசுகிறாங்களே அது உண்மையில மிளகு செடியா அப்படின்னு கேட்டோம்னா உண்மையிலே மிளகு செடின்னு கிடையவே கிடையாதுங்க மிளகு போய் நீங்கள் நடவு பண்ணிவிட்டு எப்படி பராமரிக்கிறீங்களோ அதுதான் வந்து செடியாவோ கொடியாவோ வந்து வரும் நீங்களும் இப்போ போய் நிறைய இடங்களில் பாருங்கள் போய் ஒரு அடி நம்ம ஒரு ஆள் மட்டத்துக்கு கொடியை காமிச்சிட்டு இது மிளகு செடி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்னன்னா கீழே வந்து ஒரு ரெண்டு வருஷ செடின்னு சொல்லி கீழே கொஞ்சம் நிலத்தில் படந்த மாதிரி காமிச்சு அதில் வந்து காய்கள் இருக்கும் அதை போய் என்ன சொல்லுவாங்க மிளகு செடின் ஸோ நம்ம வளர்க்குறதை தான் இருக்குது இப்போ நம்ம எப்படி போன்ஸாயி வளர்க்குறோம் பெரிய மரமாகவும் வளர்க்குறோம் அந்த மாதிரி தாங்க மிளகை பொறுத்தவரை கொடியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் செடியாக வளர்க்கலாம் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா தனியாக எதுக்குன்னு ரகங்கள்லாம் கிடையாது மிளகை பொறுத்தவரை நிறைய ரகங்கள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ரகம் இருக்குது அதில் ஒரு முக்கியமான ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கரிமுண்டா வந்து பலரால் பேச பேசப்பட்டு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொட்ட நாடான் சுபகாரா பஞ்சமி பௌர்ணமி ஒட்டப்பலாக்கள் ஒன்று ஐ பாலன்கொட்டா ஐஐஆர்எஸ் சக்தி அப்புறம் ஆர்வேதம் அப்புறம் மலபார்ஸ் எக்ஸல் உதிரனு கொட்டா உதிரன்கொட்டா அப்புறம் பன்னியூரில் ஒரு அஞ்சு வெரைட்டி ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இதில் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து செடியாகவும் உருவாக்கலாம் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு கொடியில் போகுதுன்னு வைங்க கொடியை பொறுத்தவரை எப்படியோ பெரிய தண்டு போகும் அதில் வந்து கிளை தண்டுகள் வந்து நிறைய அது கிளை குச்சி கிளை வரும் அந்த கிளை வர்றப்போ எப்படின்னா ஒரு புது இலை ஒரு புது சரம்னு சொல்ல சரம் சிம்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது முத்துக்கள் வடிக்கும்ல அந்த முத்துக்கள் வர அதாவது காய்கள் வர இடம் இப்படி தான் வந்து வரும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி கிளையாக பிரிது பார்த்தீங்களா அது முழுசாக வந்து அப்படியே கட் பண்ணி அதை வந்து நடவு பண்ணியிருப்பாங்க நீங்கள் போய் நர்சரிஸ்லேயே பாருங்களேன் பார்த்தீங்கன்னா கொடிமிளகு வந்து சிறுசாக வந்து இருக்கும் ஒரு இலையோ ரெண்ட இலையோ தான் இருக்கும் ஆனால் செடிமிளகு பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக பெருசாக இருக்கும் ஸோ பாருங்கள் பெருசாக இருக்குங்களா இதுதான் செடி மிளகுன்னு வாங்க இவ்வளோதாங்க வித்தியாசம் இது வந்து இன்சியலில் வந்து பண்ணது அப்போ என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து எடுத்தோன்னே என்ன பண்ணோம் கட் பண்ணி நடவு பண்ணிவிட்டோம் ஒரு நாலு மாதத்தில் வந்து அதெல்லாம் உயிர் வேர் பிடிச்சி வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே என்ன ஆகும் அந்த புதுசாக தளிர்கள் வர்றப்ப புது இலை வரும் புதுசாக வந்து காய் வரும் இப்படி வந்து வரனால என்ன சொல்லுவோம் ஒரு வருஷத்துலேயே காய்ச்சிருச்சு ரெண்டாவது வருஷத்தில் நல்லா காய்க்கும் அப்படின்றது பரவலாக சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் என்னன்னா அந்த ஒரு ஒரு தடவை தான் வருது அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு பக்கை கிளை வந்து வர்றப்ப ஈஸியாக வரும் அதே நேரத்தில் பெரிய வளர்ச்சி இருக்காது அப்போ என்ன நடக்கும்னா நம்ம வந்து அது வந்து பொறுமையாக இருக்கும் எது கொடிமிளகை பொறுத்தவரை பொறுமையாக இருக்கும் இது ஈஸியாக வந்துருதா அப்போ பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும் செடி மாதிரம் இருக்கும் ஸோ இதனால் என்ன பண்ணிட்டோம் நம்ம செடி மிளகுன்னு சொல்லிட்டோம் ஆனால் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கொடியாக தான் இருக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வளர்ந்த செடி மிளகை போய் காட்டுங்க அப்படின்னா அது கொடியை தான் காட்டுவாங்க ஓகே இதை வந்து பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து ஹைப்ரிட் மாதிரி என்ன பண்ணாங்க ஒட்டு ரகத்தை வந்து உருவாக்குனாங்க ஸோ என்னதான் வந்து செ கொடி செடி மிளகு உருவாக்கிட்டோம் ஆனாலும் ஒரு கொடி ஆகிடுது அது கொஞ்சம் ஹைட்டுக்கு போயிடுது ஈல்டு வந்து பிரச்சனை அதே மாதிரி வந்து பூச்சி தாக்குதல் அப்புறம் நிறையா வறட்சியை தாங்கி வளர்கிறோம் இப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்கும்ல இதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா சில திப்பிலி இருக்கும் பார்த்திங்களா திப்பிலி செடிகள் எல்லா திப்பிலையும் வந்து பயிர்பட மாட்டாங்க ஒரு சில தி சிப் திப்பிளி செடிகளை தேர்ந்தெடுத்து அதில் வந்து ஒட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க ஒட்டு கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா முயற்சி பண்ணி கடைசியா வந்து வறட்சியை தாங்கறது நல்ல ஈல்டு கொடுக்கறது ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்றதுல திப்பிளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூட் ஆச்சு ஸோ திப்பிளி வந்து ஒட்டு கட்டு ஒட்டி கட்டி திப்பி செடியை ஃபஸ்ட்டு வளர்ப்பாங்க திப்பிளி செடியில் என்ன பண்ணுவாங்க நான் சொன்ன ரேங்கல்ல எதாக இருந்தாலும் சரி இதை கட் பண்ணி உங்களுக்கு வந்து அதில் கறிமுட்டாக தான் அதிகமாக வந்து இது பண்ணுவாங்க பனி பண்ணுவாங்க ஸோ அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒட்டு கட்டுவாங்க இப்படி ஒட்டு கட்டுறதுனால ஒரு இப்போ நீங்கள் வந்து இதை பார்த்துருக்கலாம் திப்ளியை திப்பிலியை வந்து ஒரு சின்ன செடியாகவும் வளரும் ஆனால் சின்ன செடியாக வளர்ந்தாலும் பெரிய கொடியாகவும் வளரும் சின்ன செடியாக வளர்ந்தாலும் அதில் வந்து நல்ல காய்ப்புத்திறன் இருக்கும் ஸோ ரெண்டும் ஒரு மிளகும் திப்பிலியும் சேர்ந்துறப்ப நல்ல மிளகு புஷ் பேப்பர்னு சொல்கிறது நல்லா பார்த்தீங்கன்னா காய்ப்புத்திறன் நல்லா இருக்கும் வறட்சியை தாங்கி வளரும் ஸோ இந்த மாதிரி பன்முகத்தில் வந்து வளரும் இந்த மாதிரி தான் நிறையா வெரைட்டிஸ் வந்து உருவாக்குறாங்க ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி மிளகு அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு பட் அதை நம்ம வளர்க்குற முறை தான் இருக்குது நீங்கள் வந்து அதை போய் பெருசாக பில்லர் போட்டு மரம் வளர்த்து வளர்த்திங்க அப்படின்னாலும் வளர்க்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக வந்து ஒரு தொட்டியில் வளர்த்து இப்போ நான் தான் வச்சுருக்கேன் எனக்கு மிளகு வளர்க்கணும் அப்படின்னா ஒரு நாலு வந்து செடி மிளகு வாங்கி என்ன பண்ணலாம் ஒரு சின்ன குச்சியோ இல்லைன்னா சின்ன கம்போ நட்டு ஒரு கம்பியோ கட்டி நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம் நல்லா வந்து ஒரு சின்ன கொடி மாதிரி பறந்து இல்லைனா அப்படியே தரையோட படம் என்னன்னா வெயில் இருக்கிறனால ஈஸியாக உங்களுக்கு நிறைய காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்படி நீங்கள் என்ன பண்ணிடலாம் வளர்த்தரலாம் ஸோ பேசிக்கான விஷயம் செடி மிளகு அப்படின்றது கொடி கொடிமளகத்தில் ஒரு இது தாங்க தனியாக செடி மிளகுன்னு கிடையாது ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி மிளகா இருக்கட்டும் கொடிமெளகா இருக்கட்டும் ஒரு ஈஸியாக வளர்க்குறதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வந்து கிளிசேரியா அப்படின்னு சொல்லி ஒரு தாவரத்தை பற்றி எல்லாரும் சொல்றாங்க நம்ம வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருப்பேன் மிளகு கொடியை பொறுத்தவரையும் வந்து கொன்னச்செடி கொன்னச்செடின்னு ஒன்று சொல்லியிருப்பேன் நம்ம ஊரில் வந்து கேரளாவில் கொன்னை மரம்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் இதுவும் ஒன்று தாங்க கொன்னமரத்தோட ஸ்பெஷல் என்னென்னா சின்ன குச்சி நீங்கள் நான் கட் பண்ணி நடவு பண்ணிட்டாலே என்னாகும்னா ஈஸியாக வந்து வேர் விட்டு வளர்ந்துடும் மிளகுக்கு வந்து கிளசேரியா ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து பெரிய வந்து ஒரு குயிக்காக வளரும் அதே நேரத்தில் அந்த வேர் வேர் ஊடுருவதுக்கு மிளகுக்கும் கிளசேரியாவுக்கும் ஒரு நல்ல வந்து சூட்டபுளாக இருக்கும் பெரிய மலர மரமெல்லாம் வளராது கிளசேரியா பொறுத்தவரை அதேமாதிரி இந்த முள்முருகேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கும் இதுக்கும் நல்ல சூட் ஆகும் ஸோ விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை நான் வந்து செடி மிளகாக வளர்க்கணும் செடி மிளகுன்றது கொடிதா பட் இருந்தாலும் ஒட்டுறகம் வந்து நான் சிம்பிளாக ஒரு இடம் குறுகலாக வள வளர்க்கணும் அதாவது மரங்கள் பெரிய மரங்கள் இருக்கு கொடிமளக பொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய நிறையா மரங்கள் வேணும் இடைவெளி வந்து அதிகமாக வேணும் செடிமிளக பொறுத்தவரை அப்படி கிடையாது நீங்கள் என்ன என்ன பண்ணலாம்னா ஒரு ஆறு அடி இடைவெளியே என்ன பண்ணலாம் வைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வளர்கிறனால ஆர்டடின்றது பாருங்கள் ஒரு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே என்ன பண்ணலாம் நடவு பண்ணலாம் அப்போ அதுக்கேற்ற மரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கிளசேரியாவாக இருக்கட்டும் இல்லைனா அந்த முள்முருங்கையாக இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வளர்த்திங்கன்னா குயிக்காவும் மரம் வளரும் அதே நேரத்தில் உங்களுக்கு மிளகும் வந்து அதே நேரத்தில் ஈஸியாகவும் வளரும் ஸோ இந்த முறையை பின்பற்றலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஷேர் பண்ணியிருக்கோம் வரப்போகிற நாட்களை கண்டிப்பாக வந்து எல்லா விஷயமே ஷேர் பண்ணுவோம் இன்றைக்கி பொறுத்தவரை செடி மிளகு அப்படின்னு ஒன்று தனியாக கிடையாதுங்க கொடி மிளகுலருந்து அந்த கிளைய வந்து பிரிச்சு நடுறது அதே மாதிரி ஒட்டு ரகம் அப்படின்றது அதாவது செடி ஒட்டு அப்படின்றது சில திப்பிலி ரகத்துல இருந்து ஒட்டு போடுறது தாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புதுமையான தகவலை கத்து இருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்